ப்ரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் வார்த்தைகளை பேசும் பொழுது பிள்ளைங்களை நம்ம சொல்லுவோம், சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து தான் கேளுங்களேன். வீட்டுக்காரரை சொல்லுவாங்க, மனைவியை சொல்லுவாங்க, சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, காது கொடுத்து கேட்கும்போது தான் அதை இருதயத்துக்குள்ளே கொண்டு போவோம். இருதயத்துக்குள்ளே கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் அதை செயல்படுத்த முடியும். நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, தலையாட்டிகிட்டே இருப்பாங்க, கேட்குற மாதிரியே இருக்கும், ஆனால் அது காதுக்குள்ளேயே போகாது. இப்படி தான் நம்ம பைபிளில் ஒரு வேத வசனம் ஒரு காரியத்தை சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28:27 காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் அப்படின்னு ஜனங்களை பற்றி கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுது. ஏன் இந்த நாட்களில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது? கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் ஆலயத்தில் கேட்டோம், குடும்பங்களுக்குள்ளே பார்க்கும்போது அந்த வார்த்தையை ஒன்று கூட நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு பிரயாசப்படுறதில்லை. ஏன்னா மந்தமாக கேட்கும்போது கண்களை மூடிக்கொள்கிறோம், அதை பற்றி செயல்படுத்தணும்னு அதை தோணவே மாட்டேங்குது. ஆலயத்தை விட்டு வந்ததுக்கு பிறகு அது மறந்து போயிடுது. குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம கேட்குற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கும்போது அதை நம்ம செயல்களில் காட்டுவோம். கேட்குற வார்த்தையை மந்தமாக கேட்கும்போது கண்களை மூடிக்கொண்டு அதை பற்றி எந்த கவலையும் படமாட்டோம். ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட அதை எதிர்பார்க்கல. நம்ம கவனமாய் தீவிரமாய் கேட்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் மந்தமாக. யாரோ ஏதோ எனக்கு சொன்னாங்க, ஏதோ ஒரு பிரசங்கன்னு கேட்டுக்கொண்டு போகாதபடி எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். நிர்விசாரமான காரியங்களை எங்களை விட்டு அக்புறப்படுத்துங்கப்பா. உமது தயவும் உமது கிருபையும் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற பிதாவே.